ஐ ஹாலு வெல்கம் டு மிஸ்டர் பக் சேனல் இனி நம்ம பார்க்க போது உண்மையுமே சமம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பி தான் தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கு எடுக்கணும்னு நான் நினைக்கவில்லை நான் வேறு டாபிக் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு பைபிள் ஒர்க்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ரீசெண்ட்டாக என்ன நடக்குது அதுக்கும் பைபிள் வச்சுக்க என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் என்னோட சொந்த வழிப்பில் நான் பண்ண நினச்சேன் பட் இருந்தாலும் அது என்னால் பண்ண முடியல ஏன்னால் இன்னும் நிறையா நான் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி அப்போ தான் உங்ககிட்ட ப்ரெசன்ட் பண்ணும்போது ஒரு நீட்டாக ஒரு கிளாஸிக்காக வரணும் அப்படின்றனால தான் நான் இப்போ உங்கள் கிட்ட இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன் ஆனால் இந்த வீடியோ எந்த விதத்திலும் குறைச்செல்லாம் சும்மா உங்ககிட்ட கிட்டே ப்ரெசன்ட் பண்ணணும்னு பண்ணல உண்மையாலுமே இந்த வீடியோ வந்து அப்புறம் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ பண்ணி தான் தீருவேன் அதனால தான் இப்போ உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா தி ஷிஷான் ரெடக்ஷன் இந்த படம் பேர் எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குல்ல ஆனால் இந்த படம் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் மூவி உலகத்தில் நம்பர் ஒன் மூவி அப்படின்னு பேர் வாங்கினா ஒரு பெஸ்ட்டு மூவி படத்தோட ஸ்டார்டிங்கில் மெஹீரோ கோர்ட்டில் இருக்கார் அவர் செய்யாத தப்புக்கு ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரிட்டர்ன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காரு அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து என்ன ஆகுது என்ன நடக்குது மீது கதை எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான் பயங்கரமான ஒரு கதை எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டு நான் இந்த படம் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு சம்ம ஒரு ஜென்வன் ஆக்டிங்கில் தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகிருக்கும் படத்தில் வந்து ஒரு அப்படியே ஓவர் ஆக்டிங் சும்மா அடிச்ச உடனே நாலு திருப்பி எழுது அப்படியே ஒன்று மாதிரிலாம் வருது அந்த ஜெயில் வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ இருக்குமா அதையும் தாண்டி வந்து இந்த ஜெயிலுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதுக்கப்புறம் ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து கடைசியாக அவங்க ஒரு வயசானவர் வந்து இந்த ஜெயிலை விட்டு நீங்கள் இப்போது வெளியில் போகலாம் அப்படின்ற அவங்களோட ஜெயிலில் ஆயுத தண்டனை கைத்திருந்து அதுக்கப்புறம் போய் அவங்க வா லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சம்மனிட்ட ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க வேறு லெவல்காத ஒரு ஜெயில் வாழ்க்கை வந்து உங்களுக்கு புரியணும் ஜெயில் வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஜென்வன் ஆக்டிங் மூவி எந்த விதத்துல இருந்தாலும் சரி போர் அடிக்காமல் எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்த்துருங்க ஓகே இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவி வந்து ஒரு அவார்டர் ஃபிலிம் அப்போது நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை ஏன்னா அவர்டர் ஃபிலிம்னாலே ஸ்லோ அப்படின்றது இருக்க தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஓவராக தெரியும் போன ஒரு மூவி சொல்லியிருப்பேன் ரிவியூவில் அதில் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப ஜென்யூ ரொம்ப ஒரு ஸ்லோன்றது வந்து இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த மூவியில் வந்து ஸ்லோன்றது வந்து கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆஹா என்ன ஸ்லோவாக போகுது என்னடா இது மொக்கையாக போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு செகண்ட் தெரியும் ஆனால் அந்த படத்துக்கு அடுத்தடுத்த சீன் வரும்போது கண்டிப்பாக அது வந்து விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க படம் அப்படியே ஒரு ரேஞ்சை ஒரு அப்படியே இப்படி நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பயங்கரமான ஒரு மூவி செகண்ட் ஆஃபில் அதாவது செகண்ட் ஆஃப்னு கூட சொல்லிடலாம் செகண்ட் ஆஃபில் பயங்கரமாக தூக்கி வச்சுருப்பாங்க அதுக்காகவே தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே படத்தில் வந்து படத்தை நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் பார்க்கணுன்றதுக்கு போயிடலாம் பட படம் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக அதனால நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதில் மைண்ட் செட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இருந்து பார்க்கலாம் மைண்ட் செட் வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பாருங்கள் தயவு செஞ்சு இது முக்கியமாக சொல்லிடுறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை இந்த படம் ஆஹா இவன் வந்து இவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டான் அப்போ இந்த படத்தில் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களை கொண்டு போவாது அப்படின்னு தான் சொல்லுவேன் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் வந்து சே அவன் சொன்னது உண்மை தான்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் எஸ்பெட் பண்ணுற அளவுக்கு உங்களை எடுத்துகிட்டு தான் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால உங்களுக்கு அப்படி தோணலாம் என்னடா வரும் பில்டப் அப்படி கொடுத்தானே அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மூவியே இது பெசென்ட் பண்ணுவோம் அதுக்கு நானும் ஒரு கேரண்டியாக இருப்பேன் ஓகே இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து கடைசி ஒரு தேர்ட்டி செகண்டில் பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க அதுவும் இல்லாமல் படத்தோட அறுத்து வந்து ஜெயில் வாழ்க்கை வந்து அவ்வளோ ஜென்யூனாக எடுத்துகிட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் ஒரு ஒரு சீனுமே இதில் ரொம்ப அழகாக படிவு அமைச்சிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க என்னடா இவன் மூணு பாயிண்ட்டை சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடறேன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா நான் எதனா தப்பி தவறி எதனா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த விறுவிறுப்பு போய்டும் அது இல்லாமல் ட்விஸ்ட்டி எல்லாமே போய்டும் அப்படின்றதுனால பயந்து பயந்து தான் இந்த மூணு பாயிண்ட்டுமே சொல்கிறேன் அதனால் தயவு செஞ்சு படத்தை பார்த்துருங்க 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 ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட்டி வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சில்லி ஊத்திர ஆர்எஸ் மிஸ்டர் பல்ட் சேனல் ஃபைனலி ஹாய் ஸ்டெஃபனிலி ஹாய் ஹலோ வெல்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மிஸ்டர் பல்ட் சேனல் நீங்கள் நம்ம போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு பண்ணணும்